உங்களை பத்தி சொல்லுங்க ப்ரோ. என் பேர் கணேஷ். நான் சென்னை நுழம்பூர்ல இருக்கேன் ப்ரோ. நம்ம இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். அண்டு இந்த பப்பி சேலுன்றது ஒரு ஹாபியாக தான் ப்ரோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நாள் கன பப்பி வாங்கணுன்றது, ஒரு பப்பி வாங்கினேன் நம்ம சென்னையில் தான். ஸோ வாங்கி அந்த பப்பி வந்து ஒரு பியூர் ப்ரீட் கிடையாது. அப்போ பப்பீஸ் பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நார்மலாக இதுதான் பப்பி, இதுதான் லேப் கோல்டன் ரிட்ரைவர் அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியும். ஒரு 4 மந்த்ஸ் கழித்து சுத்தமாக கிராஸ் ப்ரீடுன்னு தெரிஞ்சிச்சு. டாக்டர்ஸும் சொல்கிறாங்க இது வந்து கிராஸ் ப்ரீடுன்னு. நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், கேட்டதுக்கு இது பை மிஸ்டேக்காக வந்துருச்சு, குவாலிட்டி இப்படியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அந்த ஒரு ரீசன்காக தான் சரி நம்ம ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ரீடை ஸ்டார்ட் பண்ணி ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஏமாந்த மாதிரி மற்றவங்க ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஸ்டார்ட் பண்ணது தான் ப்ரோ இந்த கெனல். 2017 ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ 2023 ஆயிடுச்சு, 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் வச்சுருக்கீங்க நம்ம பார்த்தீங்கன்னா டாய் பிரீட்ஸ் மட்டும் தான் ப்ரோ பண்ணுறோம். ஷிட்ஸு, டாய் பூடல், மால்டீஸு, பிச்சான் ஃப்ரைஸ், யாக்ஷிடெரியர், இந்த மாதிரி பிரீட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிரீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கரண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு சூட்டபுளான பிரீட்ஸ் ப்ரோ. நீங்கள் கையில் வச்சுருக்கு இது என்ன ப்ரீடு? இந்த ப்ரீட் நான் பார்த்தீங்கன்னா ஷிட்ஸுன்னு சொல்லுவாங்க ப்ரோ. இந்த ப்ரீடோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஹேர் ஃபாலே ஆகாது ப்ரோ. இவ்வளோ ஹேர்ஸ் இருக்கான ஹேர் ஃபாலே ஆகாது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி வரும். ஸோ அதை நம்ம மேன்மேடால் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம், நான்வெஜ் கொடுக்காம வெஜ்லேயே வளர்க்குற மாதிரி. ஸோ அதுக்குன்னு டாக்ஸ் ஃபுட்லாம் இப்போ வந்துருச்சு, ட்ரை ஃபுட்டு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராண்டில் இருக்க ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள பில்லட்ஸ் மாதிரி இருக்கும். அது ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சாலே போதும் ப்ரோ பப்பீஸ் பொறுத்தவரையும். அந்தந்த டைமுக்கான ஃபுட்டு நம்ம செய்யணும்னு அவசியமே கிடையாது. அந்த ஃபுட்டை ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சாலே போதும். 4 மந்த்ஸ் வரையும் சோக் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் ட்ரையாகவே கொடுக்கலாம். பிஸ்கெட்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரையாகவே கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே, இதெல்லாம் எங்கேருந்து எல்லாம் இம்போர்ட் பண்ணுறேன் ப்ரோ? இந்த ப்ரீட் நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ஓன் ப்ரீடிங் பப்பீஸு. அண்ட் இங்கேருந்து வாங்கிட்டு போகிற கஸ்டமர்ஸு அவங்க பப்பீஸ் லிட்டர் ஆச்சுன்னா கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஸோ அவங்ககிட்டருந்து வாங்கி நம்ம சேல் பண்ணி கொடுத்துறது, இது இந்த ஒரு ப்ரொசீஜர் தான் போயிட்டுருக்கு. இப்போது என்ன ரீசன்னால நம்ம சென்னையிலேருந்து எடுக்கிறோன்னா, இப்போ அதர் ஸ்டேட்டு அந்த சைட்லாம் போனீங்கன்னா அவங்களோட கிளைமேட் வேறு, நம்மளோட கிளைமேட் வேறு. அங்கேருந்து எடுக்கிற பப்பீஸுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இந்த கிளைமேட் செட் ஆகுது. ப்ராசஸில் எந்த மாதிரி பண்ணுங்க? மேட்டிங் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக் வந்து மெச்சூரிட்டி ஸ்டேஜுன்றது ஒன் இயர்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அந்த ஹீட் டைம் பீரியட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபஸ்ட் ஹீட் வந்து 8 மந்த்ஸ்லேயே வந்துடும். அந்த டைமில் நம்ம பண்ணவே கூடாது, அது அப்போ வந்து ஒரு குழந்த மாதிரி. அது எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 16 to 17 மந்த்ஸில் செகண்ட் ஹீட் வரும், அப்போ பண்ணணும். அப்போ நீங்கள் ப்ரீட் பண்ணால் மட்டும்தான் ஒரு குவாலிட்டியான பப்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஒரு மெச்சூரிட்டியான மதராக இருக்கும் அந்த டாகு. அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீட் பண்ணி குட்டி போட்டாலும் பார்த்துக்காது, அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்காது. ஏன்னா மதரே ஹெல்த்தியாக இல்லை. ஒரு 1 இயர் ஆனால் தான் ஒரு டாக்ஸோட முழுமையான வளர்ச்சி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீட் பண்ணால் மட்டும்தான் அந்த பப்பி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த செகண்ட் ஹீட் பீரியடில் தான் மேட் பண்ணுறது. நிறைய ப்ரீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, 3rd ஹீட்டில் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இன்னும் மெச்சூரிட்டி ஆகும். இப்போ இம்போர்ட்லாம் பண்ணி எடுப்பாங்க, உக்ரைனு, ரஷ்யா, இந்த மாதிரி தாய்லாண்டு, இந்த மாதிரி இடத்துல இம்போர்ட் பண்ணி எடுப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, 18 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணுவாங்க, இல்லை 3rd ஹீட்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹீட் ஸ்கிப் பண்ணி பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பப்பியோட குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் மேட் பண்ணலாம். மிஷின் மாதிரி எல்லா ஹீட்லேயும் மேட் பண்ணிங்கன்னா 3 இயர்ஸ் தான் அதோட லைஃப் ஸ்பேன். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஹீட் டைமுன்றது பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஆகும் ப்ரோ. நம்ம எதிர்பார்க்கணும்னா ரொம்ப லாகாது டாய் ப்ரீட்ஸுக்கு, ஒரு 2 drop 3 drop வரும். டாக்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு, சாப்பிடாது அந்த ஹீட் டைமில். அப்படிலாம் அதெல்லாம் வச்சு கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ப்ரோ. இதோட ப்ரைஸஸ் எல்லாம் என்ன மாதிரி ரேஞ்சுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற என்னென்ன ப்ரீட்ஸ்க்கு என்னென்ன மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் ப்ரோ? ரொம்ப பார்த்தீங்கன்னா ஷோ குவாலிட்டி தான் ப்ரோ பண்ணுறோம். இப்போ ஷிட்ஸுன்றது பார்த்தீங்கன்னா 15,000 இருக்குது ப்ரோ. 15,000 1 lakh வரையும் இருக்குது ஷிட்ஸுன்றது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 15,000 to 20,000, ஏன்னா நம்ம ஷோ குவாலிட்டி பண்ணுறோம். இந்த ப்ரைஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஒரு ஒரு பேட்ச்சுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும் ப்ரோ. ஏன்னா பப்பியோட குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்ஷனு அண்ட் அதோடய காஸ்ட்டு எவ்வளோ ஆச்சு ப்ரீடிங்க்கு, அதெல்லாம் கணக்கு பண்ணி ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம்.
அது 20,000க்குள்ளே ப்ரைஸ் இருக்கும் ப்ரோ. ஒரு பேசிக்கான டவுட், இப்போ இது வந்து பப்பி இது எத்தனை மாதம் ஆச்சு? இது இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 40 டேஸ் ஆகுது. 40 டேஸ் ஆச்சு. சப்போஸ் இது யாருமே வாங்கலை அப்படின்னா இது 1 இயர் வரைக்கும் இங்கேயே நீங்களே மெயின்டைன் பண்ணிருப்பீங்களா? இல்லை எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த பப்பீஸ்க்கான ஓனர் ஒருத்தர் இருப்பாங்க ப்ரோ, கண்டிப்பாக அது வர வரையே வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. இப்போ ஒரு டாகோட ஓனர் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஒரு டாகை பொறுத்தவரை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்ஸ் வாங்குறீங்கன்னா அதை நல்ல ப்ரீடரை சூஸ் பண்ணி அவங்களோட கைடன்ஸில் தான் ப்ரோ டாக் வளர்க்கணும். இப்போது வாங்கிட்டு போனதோட சரி அவங்க கைட் பண்ணாமல் விட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸுக்கெல்லாம். இப்போ வாங்கிட்டு போனோடனே ஃபஸ்ட்டு ஃபாரின் பிரீட்ஸ் பொறுத்தவரையும் பால் தயிர் டைரி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது ப்ரோ, ஏன்னா அதில் வந்து லாக்டிக் இன்டாலன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பிரீட்ஸுக்கெலாம் சப்போர்ட் ஆகாது கண்டிப்பாக. பால் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டயரியா ஸ்டார்ட் ஆகிடும் ப்ரோ. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செரலாக் கொடுக்கலாம், 35 டேஸ் வரையும் செரலாக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரை ஃபுட் இருக்குது, ராயல் கேனன் பெடி பெடிகிரி ப்ரோ என்என்டி அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். நீங்கள் 3 மந்த்ஸ் வரையும் ரொம்ப பேபி மாதிரி கேர் எடுத்து பார்த்துக்கணும், அந்த 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பிரச்சனை இல்லை ப்ரோ. இப்போ ஒரு டாக்ஸை வந்து நம்ம சோசியலைஸ் பண்ணி எல்லாத்துக்கூடையும் பழக வைக்கணும் அப்படிங்கும்போது அது வந்து குலைக்காது அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை எதனால் அது வந்து குலைக்கும் சிலைக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா? அதில் நம்ம எப்படி மேட்ச் பண்ணுறது? ஒரு டாக்ஸ் வந்து யாரையுமே பார்க்காம வீட்டுக்குள்ளேயே இருக்குது, கட்டி போட்டு எனி டைம் இருக்குது, வாக்கிங்லாம் எடுக்காமல் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த டாக் கண்டிப்பாக அக்ரஷன் ஆகிடும். ஏன்னா அதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்ல, பார்த்த 4 பேரே எவ்வளோ நாள்தான் பார்த்துட்ருக்கோம், ஸோ அதுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். வெளியே வாக்கிங் வரவங்க அவங்களாம் சோசியலைஸ் பண்ணால் நல்லது தான். டாக்ஸ் பொறுத்தவரையும் ஈஸியாக அடாப்ட் ஆகும். நாளைக்கு நீ எங்கேயாவது வெளியே போனாலும் டே கேரில் விட்டு போனாலும் ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிடுவாங்க, டாக் மட்டும் தனியாக விட்டு போவாங்க. ஹஸ்பண்ட் அவங்க 2 பேர் இருக்காங்கன்னா டாக் மட்டும் வச்சுருப்பாங்க. அவங்க எப்படி அதை பார்த்துக்கணும்? டாய் பிரிட்ஸ் பொறுத்தவரையும் ஒன்றும் பெருசாக மெயின்டெனன்ஸ் இல்லை இல்லை ப்ரோ. வீட்டுக்குள்ளேயே வந்து அதுக்கு வந்து சின்ன ஸ்பேஸ் இருந்தால் போதும், ரொம்ப பெருசாக இடம் தேவையில்லை. இப்போது ஆஃபீஸ் போகிறவங்க அப்படின்னா மார்னிங் ஃபீட் பண்ணிட்டு வச்சுருவாங்க, அப்புறம் மதியானம் ஒரு டைம் ஃபீட் பண்ணிடுவாங்க, நைட் ஒரு டைம் ஃபீட் பண்ணிடுவாங்க. அதனால் பிரச்சனை எதுவும் இருக்காது ப்ரோ. டாய் பிரிட்ஸ் பொறுத்தவரையும் பார்க் பண்ணாலும் சவுண்டு இருக்காது பெருசாலாம், அந்த வீட்டை விட்டு வெளியே கேட்காது. இப்போ டேனு ராட் வீலரு டாபர்மேன் இந்த மாதிரி பிரிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணணும். லைட்டாக விட்டால் கூட அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ன்றது வந்துடும். அது ஏன்னா சில்கியான ஸ்கின், அதுக்கு வெறும் ஸ்கின் மட்டும் தான் இருக்கும். அதனால் ஈஸியாக உங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்துடும். டாய் பிரிட்ஸ் பொறுத்தவரையும் வாக்கிங் எடுக்க தேவையில்லை, எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு வேலை எடுக்கலாம். அதுவும் காலையில் வெயிலுக்கு முன்னாடி எடுக்கணும், நைட் வந்து வெயிலுக்கு அப்புறமா எடுக்கணும். மதியான டைம்லாம் வாக்கிங் எடுத்துகிட்டு போகக்கூடாது ப்ரோ. இப்போ இதுக்கு எதோ உடம்பு சரியில்லை அப்படின்னா எப்படி தெரியும்? எந்த மாதிரி டைமில் நம்மளே பார்த்துக்கலாம், எந்த டைமில் வந்து டாக்டர்கிட்ட போகுது? இப்போ உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக் வந்து டல்லாக இருக்கும் ப்ரோ, சாப்பிடாது, மோஷன்லாம் லூஸாக போவோம், லூஸ் மோஷன் ஆகும். இல்லை சாப்பிட்டுச்சுன்னா வாந்தி எடுக்கும் செட் ஆகாமல். ஆக்டிவாக இருக்குது டாக் சாப்பிட்டு லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் ஆகிருக்குன்றதான் ரீசனு. இல்லை நல்லா சாப்பிட்டுது ஆனால் வாந்தி எடுத்தது அப்படின்னாலும் ஸ்டொமக் அப்செட் தான், டைஜஷன் பவர் கம்மியாக இருக்குன்னு. அதுக்கு நார்மலாக டைஜிட்டான்னு ஒரு டானிக் இருக்கும், அது வாங்கி கொடுத்தாலே சரியாயிடும் ப்ரோ. ரொம்ப டல்லாகவும் இருக்குது, எதுவுமே எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இல்லை, டாக் லூஸ் மோஷன் ஆகுது, எல்லாமே ஆகுது, ஜுரமும் இருக்குன்னா நம்ம கிளினிக் எடுத்துகிட்டு போய் பார்க்கணும் ப்ரோ. ஒரு டாக் இந்த மாதிரி தான் ப்ரோ ஹோல்ட் பண்ணணும் நம்ம எப்பயுமே. அப்படி ஹோல்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து வயிறுக்கோ அங்கேயோ ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்க முடியாது. நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வாந்தி அதெல்லாம் எடுக்காது, நார்மலாக ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணும். நம்ம வயிற்றை பிடிச்சி தூக்குனீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். வயிற்றை சாப்பிட்டோன்னே அமுக்கணும், என்ன வாந்தி வந்துடும் ஃபுல்லாக. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த ப்ரீடு பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இந்த ப்ரீட் நேம் பார்த்தீங்கன்னா மால்டீஸ்னு சொல்லுவாங்க. மால்டீஸ் இந்த ப்ரீடோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ஹேர்ஸ் தான் ப்ரோ, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மற்ற ப்ரீட்ஸ் கம்பேர் பண்ணும்போது. அது மாதிரி இந்த ப்ரீட் எப்படி ஒரிஜினல்ன்றது இந்த ஹேர்ஸ் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்களே. எப்படி ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிப்பாங்க? இந்த டாக்ஸோட ஹேர்ஸ் ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் ப்ரோ. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, லசாப்சோலன் போடுற ப்ரீடோட கிராஸ் பண்ணிடுவாங்க இந்த ப்ரீடு. அதனால் தெரியவே தெரியாது, அதுவும் ஒயிட் கலர்லாம், இதுவும் ஒயிட் கலர்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ் வந்து குச்சி குச்சியாக இருக்கும், ஒரு மாதிரி நீட் நீட்டமாக இருக்கும். இந்த மாதிரி சேர்ந்து சேர்ந்து இருக்காது ஹேர்ஸ், தனித்தனியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பையர்ஸ்லாம் என்னென்னு தெரியாமல் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் பையர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது மெயினாக பாருங்கள், இந்த ஹேர்ஸை பார்த்து வாங்க. எந்தளவுக்கு ஹேர் சாஃப்டாக இருக்கும் அந்தளவுக்கு அது பியூர் ப்ரீடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக ஒரு பப்பிக்கு வந்து ஒரு மந்த்துக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும்? ஃபுட் எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,500-2,000 வரும் ப்ரோ.
அண்ட் ஷாம்பு ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 2-3 months இருக்கும், பெருசாக ஒன்றும் அது இல்லை. இப்போ வேக்சின் பண்ணுற வரையும் 4 vaccine பண்ணணும் ஃபஸ்ட்டு, மந்த்லி ஒன்ஸ். அது வந்து 21 days கேப்பில் இருக்கும், 45 days ஒன்று பண்ணணும். அதுலேருந்து டாக்டர்ஸ் உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருவாங்க, நெக்ஸ்ட் வேக்சின் எப்போல்லாம் வரணும், எப்போல்லாம் பண்ணணும் அப்படின்னு. டிவார்மிங்ன்றது 15 days ஒன்ஸ் பண்ணணும் பப்பி பொறுத்தவரைக்கும். டானிக் இருக்கும், அது வந்து பப்பியோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி அந்த டானிக் கொடுக்கணும். 15 days ஒன்ஸ் கொடுக்கணும். நம்ம டிவார்மிங் பர்ஃபெக்டாக பண்ணால் தான் ஹெல்த் இஷ்யூஸ் வராது, அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் கண்டிப்பாக வரவே வராது. பிறந்தோடனே 15 days ஒன்ஸ் பண்ணிடுவாங்க, 30 days ஒன்ஸ் பண்ணுவாங்க, 45 days வேக்சின் பண்ணுறது மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 15 days ஒன்ஸ் நம்மளே வீட்லேயே பண்ணிக்கலாம். அது அடல்ட் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் 1 month ஒன் கொடுத்தா போதும். இப்போ ஹோம் ஃபுட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பென்ஸ் இருக்கவே இருக்காது. 3 months அப்புறம் நீங்கள் அந்த கர்ட் ரைஸோ, கேரட் ரைஸு, பீட்ரூட் ரைஸு, ப்ரக்கோலி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். எக்கு கொடுக்கலாம், அப்புறம் ஒயிட் எக், ஒயிட் கொடுக்கலாம், எக்கில் மஞ்சள் கலர் கொடுக்கலாம், ஒயிட் மட்டும் கொடுக்கணும். சிக்கனு இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த ப்ரீடிங்க, ஏன்னா இவங்களாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் வெயிட் கிடையாது, அந்த பப்பியோட போன் ஃபால்ட் வர்றதுக்கான சான்ஸ் கம்மி தான். ப்ரோ இந்த ப்ரீட் நேம் பார்த்தீங்கன்னா டாய் ஃபுட்னு சொல்லுவாங்க ப்ரோ, ஏதோ ஒன் ஆஃப் தி எக்ஸாட்டிக் ப்ரீட் தான் ப்ரோ. இவங்களோட ஹைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்சதே இந்த ப்ரீடோட ஹைட்டு தான் ப்ரோ. இது வளராதா? 28 centimeters தான் இதோட ஹைட்டு, மேக்ஸிமம் ஹைட்டு 28 centimeters தான். ஈஸி டு கேரி, எங்கனாலும் எடுத்துகிட்டு போகலாம். மேக்ஸிமம் வெயிட் பார்த்தீங்கன்னா 3 kg தான் இருக்கும், வளர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ அடல்ட் ஆனதுக்கப்புறம் ஆனாலும் 3 kg தான் இருக்கும். ஹைப்போலஜெனிக் ப்ரீடுன்னு சொல்லலாம் ப்ரோ. இது இந்த மாதிரி டாக்ஸ் பற்றி பிடிக்காதவங்க, ஹேர்னால இன்ஃபெக்ஷன் ஆகுறவங்க, அவங்களுக்கு கூட இந்த ப்ரீட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். டாக்ஸுக்குமே 10-15 years ப்ரோ. அதுக்கப்புறம் இருக்கு சர்வே பண்ணுறதெல்லாம் எப்படின்னா, நீங்கள் அந்த 10 வருஷம் எப்படி வளர்த்தீங்களோ அதுக்கப்புறம் தான் அதோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன்னு. டாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் செய்கிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இந்த கடையில் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த கிட்னி ஃபெயிலியர் இதெல்லாம் வந்துடும் டாக்ஸுக்கு. இப்போ இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் கடிக்காதா? அது கடிக்கிறதா என்னன்னே தெரியாது ப்ரோ. இந்த மாதிரி டாக்ஸுக்கு நீங்கள் கை கொடுத்தா கூட கடிக்காது வாய்க்குள்ள, ஆனால் கை வந்து வாய்க்குள்ள கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எங்கே வச்சிருப்போம்னு தெரியாது, சும்மா செவத்தில் வைக்கிறது அங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷனால் நம்ம கையில் வரலாம். நம்ம அதை பப்பீஸ் கொடுக்கும்போது அது இன்ஃபெக்ஷன் அட்டாக் ஆகிடும் ஈஸியாக. எப்படி சொல்லுவாங்க, ஸ்டமக் அப்செட் ஆகிடும், அந்த தூசியெலாம் உள்ளே போயிட்டு அதெல்லாம் ஸ்டமக் அப்செட் ஆகும். அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. மெயினாக நம்ம வெளியே போயிட்டதுன்னா நீட்டாக நம்ம கை காலையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து டாக்கை தொடணுமே. அந்த வேக்சின்ஸ்லாம் முடிகிற வரையும் நீ ஒரு வேக்சின் பண்ண பண்ண தான் அதோட இம்யூனிட்டி லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வேக்சின் பண்ணி உடனே எந்த ஒரு இதுவும் பண்ணவும் கூடாது. வேக்சின் பண்ணி ஒரு 5 days அதை ஃப்ரீயாக விட்டுறணும். அதுமாதிரி வேக்சின் பண்ணுறதுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி எதுவும் பண்ணக்கூடாது ப்ரோ. நம்ம புதுசாக பண்ணுறோம் அப்படின்லாம் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம வேக்சின் பண்ணிட்டோன்னா ஒரு 5 நாள் நல்லா ஃப்ரீயாக விட்டுணும். அந்த குழந்தைங்களாம் தடுப்பூசி போட்டால் கொஞ்சம் ஜுரம் வரும்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் நார்மலாக வர்றது தான் ப்ரோ. அதனால் எந்த இஷ்யூஸும் கிடையாது. அதனால நிறைய பேர் பயந்துருவாங்க, ஜுரம் வந்துடும், பயமாக இருக்கேடா அப்படின்னா, அது நார்மலாக வேக்சின் பண்ணால் வர்றது தான். ஒரு அரை மணி நேரம் கண்டினியூஸாக விளையாட்டாலே பெரிய விஷயம் ப்ரோ பப்பீஸ் பொறுத்தவரை. பப்பி ஸ்டேஜில் ஏன்னா டயர்ட் ஆகிடுவாங்க டக்குன்னு, ஒரு 10 நிமிஷம் விளையாடுவாங்க டயர்ட் ஆகிடுவாங்க. அண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டயர்டாகுதுன்னு வாட்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க டாக்கு. எல்லா வாட்டியும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வாட்டர் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வாந்தி எடுத்துடும் விளையாடும் போது, அடுத்து வயிறு ரொம்ப காலியாகி வாந்தி எடுத்துடும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தண்ணின்றது ரொம்ப அளவாக வைக்கணும். பப்பீஸ் பொறுத்தவரையும் ஃபுட் வந்து ரொம்ப லிமிட்டாக கொடுக்கும், ரொம்ப அதிகமாக கொடுத்தாலும் டைஜஷன் ஆகும், டயரி ஆகிடும். கம்மியாக கொடுத்தா பிரச்சனை இல்லை, அதிகமாக தான் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அளவு தெரியாது, ஆசை தான் சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் ஒரு ஆசை தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை அளவாக இவ்வளோ வைக்கணும் இவ்வளோ தான் வைக்கணுன்றது வச்சா கரெக்டாக ஹெல்த் வைஸ் எந்த ப்ராப்ளமும் வராது ப்ரோ. இப்போ பேசிக்காக வந்து டாக்ஸுக்கு வந்து எலும்பு கடிக்கிற அந்த பழக்கம் இருக்கும், இந்த மாதிரி பப்பீஸ்க்கெல்லாம் அந்த ஒரு ப்ரோ எலும்பு கடிக்கிறதுன்றது அது நம்ம கொடுத்து தான் ப்ரோ பண்ணுறது. ஏன்னா டாக்ஸ்க்கு வந்து பல் வளரும் போது வாயெல்லாம் கொஞ்சம் நம்ம நம்மன்னு இருக்கும், ஏதாவது கடிக்கணும்னே தோணும். அந்த நேரத்தில் நம்ம போன்ஸை கொடுத்தாலும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது, அது கடித்தாலே எதாகாது. அந்த போன்ஸை கடிக்கும் போது இன்னமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அந்த பல்லோட ஷார்ப்னஸ் குறைஞ்சிடும். புது ஏரியா
ஏரியாவுக்குள்ள போறேன். அது என்ன ரீசன்னா, நீங்க ஒரு உங்க ஏரியால இருக்க டாக்ஸ் வந்து உங்க பைக் பார்க் பண்ணிருக்கீங்க, யூரின் மோஷன்லாம் போகும் உங்க டயர்ல. ஸோ அந்த ஸ்மெல் வந்து அந்த டாக்ஸ்க்கு வந்து ரொம்ப பவர், அதிகம் ஸ்மெல் பவர். ஸோ நீங்க அந்த ரோட்ல போகும்போது நீங்க வண்டியில ஏதோ டாக்ஸ் எடுத்துட்டு போறீங்கன்ற ஒரு எண்ணத்துல தான் நான் எங்களை துரத்துறேன். வந்து நான் ரொம்ப நாளா இந்த டவுட் இருந்துச்சு, அதாவது நம்ம வண்டியில வேற ஏதாவது ஒரு டாக் வந்து எடுத்துட்டு போறோம்னு நினைச்சுக்கிறதுனாலதான் அந்த டாக்ஸ் வந்து உங்களை அட்டாக் பண்ண நினைக்குது. அட்டாக் பண்ண நினைக்கல, அப்போ கூட ஏரியா விட்டு ஏரியா நாய் அடுத்த ஏரியா நாய் நம்ம ஏரியாக்குள்ள வந்து அப்படி அந்த நாய் அட்டாக் பண்ணுறது. நார்மலா நீங்க நாய் கையில எடுத்துட்டு போனாலே கடிக்க வரும் ப்ரோ சில டாக்ஸ் எல்லாம். அது ஏதோ ஒரு கோவத்தினாலதான் பண்ணும், இல்ல அது அந்த பாசமான மனிதர்களை பார்த்திருக்கவே பார்த்திருக்காது. எப்பயுமே அது அடிக்கிற ஆளுங்களை தான் பார்த்துருக்கோம், அதனாலே அவங்களுக்கு மனுஷங்களை பார்த்தா வெறுக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. இவங்களும் நம்மளை அடிப்பாங்கன்ற இது வந்துடும். அவங்களுக்கு ஒரே ஒரு பிஸ்கெட்டோ ஏதோ போட்டு பாருங்க, நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு அந்த ஏரியா கொஞ்சாலும் உங்களை மறக்கவே மறக்காது ப்ரோ. இவங்களும் அந்த டாய் பூடல்ன்ற வெரைட்டியை பொறுத்து தான் ப்ரோ. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 45 days ஓல்டு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 months ஓல்டு. உங்களுக்கு வளர வளர க்ரோத் வர தெரியும். அந்த ஹேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்காது, எல்லாமே கேர்லிங்காக இருக்கும் இல்லை பெண்டாக இருக்கும். இந்த ப்ரீடோட நேச்சரே அதுதான். இன்னும் பாத் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா அப்படியே ஃப்ளஃபியாக இருக்கும். கேஜி வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 kg மேலே வராது ப்ரோ. அடல்ட் ஸ்டேஜ் இன்னும் இவ்வளோ ஹைட் இருக்காங்களா இவ்வளோ தூரம் வருவாங்க, அவ்வளோதான். ஈஸி டு கேரி எங்கனாலும். இந்த கலர் ரொம்ப ரேர் ப்ரோ. இவங்க ஒன்லி இம்போர்ட். இவங்களோட மதர் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது, ஃப்ளைட்டில் ரஷ்யாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. நம்மகிட்ட தாய்லாண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பப்பீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்லாண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பப்பீஸ் இதெல்லாம். இந்த இதோட மதர் ஃபாதர்லாம் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டு. ஸோ இது வந்து ரஷ்யா. அதனால் டாய் பொருள் பொறுத்தவரையும் அங்கே தான் அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதுலேயே ஆஷ் கலர் இருக்குது இன்னும். ஸோ அதெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு யாரும் இம்போர்ட் பண்ணல. நாங்கள் அதுக்கான இது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இன்னும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் எடுக்கிறதுக்காக. டாக்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை டாக்ஸை பற்றி ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.